பிடியலுக்காக விழித்திருக்கும் விதைகளுக்கு என் வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ஆட்கள் நாட்கள் ஏழு, தட் இஸ் ஏழாவது மீட்டர் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க, பியும் சியும் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க, சியும் ஏவும் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக அந்த வேலையை செஞ்சாங்களா, எவ்வளோ நல்லா செய்வாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சோஷியல் மெத்தட் தானே, ஸ்ட்ரெயிட்டாக கண்ணை மூடிட்டு எல்சியும் போட்டுருங்க. தட் இஸ் 20 லோயர் ஆர்டர்னு போய்க்கலாம். தட் இஸ் 12, 15, 20. எதுக்குன்னா புதுசாக பார்க்குறவங்க புரியணும் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ நம்ம எப்பயுமே எல்சிஎம்க்கு எப்படி டெஃபினேஷன் கொடுத்தோம், உயர்ந்த எண், தட் இஸ் பெரிய எண், அப்படின்னா பெரிய எண்ணின் மடங்குகள், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 20 எல்சிஎம் கிடையாது, 20 மடங்கு 40 எல்சிஎம் கிடையாது, ஆனால் 60 பார்த்தீங்கன்னா எல்சிஎம், சரிங்களா. ஏன்னா 12 வகுப்பிடும், 5 60, 4 15 60, ஸோ 3 20, 60, ஸோ 60 தான் எல்சிஎம், சரிங்களா. ஸோ இப்போ 60 கிடைச்சாச்சு. தென் ஆஸ் யூஷுவல் ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் 60 டோட்டல் யூனிட்டுங்க, 60/20. தென் பி ப்ளஸ் சி, 60/15. அதுக்கடுத்து சி ப்ளஸ் ஏ, 60/12. எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 20 60, இது வந்து 4 15 60, இது பார்த்தீங்களா 5 12 60. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு என்ன கணக்கு அப்படின்னா, இவங்க எல்லாம் தனித்தனியாக செஞ்சாங்களா எவ்வளோ தானே கொஷின்னு. ஸோ 2 இதெல்லாத்தையும் கூட்டிடுங்க, 2 ப்ளஸ், ஸோ இதெல்லாம் கூட்டிங்கன்னா பார்த்தீங்க 2 ஏ இருக்குங்களா, ஸோ 2 காமனாக எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 2 பி இருக்குங்களா, 2 பி, அதுக்கப்புறம் 2 சி, ஸோ 2 வழி எடுத்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டுங்களும் வருங்க, 3 4 7 7 5 12. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறது 6, தட் இஸ் 12/2 6. ஸோ அந்தளவுக்கு நம்ம எலிமிட்டே போடுறதில்ல 6. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு ஸ்டெப்பு தான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 6 அப்படின்னா நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பிங்கிறது என்னங்க, 3. ஸோ இது 3 தான், எங்கள் இது என்னங்க வரும், சி வந்து 3. சிம்பிளாங்க, நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி சப்ஸ்டியூட் 3 போட்டு, அப்புறம் 6 - 3 போட்டு, அப்புறமா சி சி போட்டு 3 அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அந்தளவுக்கு லிமிட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா. ஏ ப்ளஸ் பி ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்களா ஏ ப்ளஸ் பி வந்து 3 அப்படின்னா சி என்னங்க வரும், 3. இப்போ சிக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. அடுத்தது பி ப்ளஸ் சி வந்து 4, பி ப்ளஸ் சி வந்து 4 அப்படின்னா ஏக்கு என்ன நம்பர் இருக்கும், அப்போ 2. இப்போ பாருங்கள், சி ப்ளஸ் சி ஏசி கொண்டு 5, சியும் ஏவையும் கூட்டினா 5 வந்துருச்சுங்களா, அப்போ பி என்ன வரும், 1. ஸோ பாருங்க, 2 1 3 எல்லாம் கூட்டினா 6 வந்துருச்சா. ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பூராக இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும், அந்த மாதிரி யோசிச்சா போதுங்க. அடுத்தது இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க, என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும், ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் செய்வார், பி வந்து 1 யூனிட் செய்வார், சி வந்து 1 யூனிட் செய்வார். இப்போ ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தாங்க, 60/2, அதே மாதிரி 60/1, அதுக்கடுத்தது 60/3. அடித்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 முடிப்பார், பி வந்து 60 முடிப்பார், சி வந்து எவ்வளோங்க வரும், 3 அடிச்சிங்களா, 20 முடிப்பார். ஸோ இவ்வளோதாங்க ஒர்க். ஸோ ஏ வந்து 60 முடி 30 முடிப்பார், பி வந்து 20 60, சி வந்து 30. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கங்க, ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்து 20 முடிக்கிறாங்க, பி ப்ளஸ் சி ரெண்டு பேர் சேர்ந்து 17 முடிக்கிறாங்க, தென் சி ப்ளஸ் சி ரெண்டு பேர் சேர்ந்து 12 முடிக்கிறாங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி இவங்கெல்லாம் தனித்தனியாக செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தனித்தனியாக அவங்க அவங்க செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்ணை மூடி நம்ம சொன்ன மாதிரி எல்சிஎம் தாங்க ஃபஸ்ட்டு போடணும், 20 15 12. ஸோ 12 15 20 எழுதியாச்சு. பெரிய எண் எல்சிஎம் இருக்கலாம், இல்லை பெரிய எண்ணின் மடங்குகள் எல்சிஎம் இருக்கலாம், 20 அதனுடைய மடங்கு 40, 40 இல்லைன்னா 60. ஸோ 20 எல்சிஎம் இல்லை, 40 எல்சிஎம் இல்லை, அப்போ 60 எல்சிஎம் எல்சிஎம் போட்டாச்சு. இப்போ இது வந்து டோட்டல் யூனிட்டு, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்டுன்னு அப்படிங்கிறோம், ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற யூனிட்டு 60/20. ஸோ ஒரு நாளைக்கு இப்போ செய்கிற யூனிட்டு 60/20 அடிச்சிங்க அப்படின்னா 3 யூனிட், தட் இஸ் 3 யூனிட் பெர் டே. அதே மாதிரி பிசி பார்த்தீங்க அப்படின்னா 60/15. ஸோ அப்போ 4 யூனிட் பெர் டே, பியும் சியும் சேர்ந்து செய்கிறது. அதே மாதிரி சி இது பார்த்தீங்கன்னா 3 யூனிட். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க, தட் இஸ் 2. ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2A வரும், சரிங்களா, சிம்பிளாக 2A 2B 2C வரும். அதுதான் நான் 2 காமனாக வெளியே எடுத்திருக்கேன்.
ஸோ ரெண்டாம் காமனாக வெளியே எடுத்துட்டிங்களா, உள்ளே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்கும் சரிங்களா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த பாருங்கள் கூட்டினீங்கன்னா 12. ஸோ இப்போ இது ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா 12 ரெண்டால் அடிச்சிங்கன்னா 6. தட் இஸ் ஏ ப்ளஸ் பிசி கொண்டு 6 அப்படின்னா ஏபி வந்து 3 நமக்கு தெரியுது, ஏவும் பியும் 3, அப்போ சி 3 இருக்கும். அடுத்து பியும் சியும் வந்து 4, பியும் சியும் கூட்டினா 4, அப்போ ஏ 2 இருக்கும். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கரஸ்பாண்டிங் ஒர்க் போட்டாச்சு. இப்போ வந்து 60 யூனிட்டில் அந்தந்த இதை கழிச்சிங்க அப்படின்னா, தட் இஸ் அந்தந்த யூனிட்டை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா. அதுக்கான கரஸ்பாண்டிங் டேஸ் இவர் வந்து ஏ வந்து 30 நாளில் செய்வார், சி வந்து 60 நாளில் செய்வார், டி வந்து சரி சி வந்து 20 நாளில் செய்வார், அந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ அடுத்து என்ன நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா, எத்தனை நாளில் முடிப்பாங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சொல்லுவாங்க. ஏன்னா டோட்டல் யூனிட் எவ்வளோங்க 60. இப்போ அடுத்தது ஏபிசி டோட்டல் எவ்வளோங்க, ஒரு நாளைக்கு 6, அப்போ மொத்தம் எவ்வளோங்க செய்வாங்க 10 நாளில் முடிச்சிடுவாங்க சரிங்களா. அவ்வளோதான், இவ்வளோ அதுக்கடுத்துக்கு மேலே இவ்வளோதாங்க கொஸ்டின் கேட்க முடியும் சரிங்களா. இன்னும் பல மெத்தட் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனிவே வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னொரு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் என்னது பேராமீட்டர் மாற்றி நீங்கள் போட்டு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி. தேங்க்யூ.